வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனல்ந்து உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் பார்ட் ஐந்தாவதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குழந்தைகளை பற்றின இதுவும் ஆசிரியர்களை பற்றினது மட்டுமாக தான் இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்குமானதாக இருக்கிறதுனால டிஎன்பிசி, டிஆர்பி, பிஜி அண்ட் யூஜி, ஸ்பெஷல் டீச்சர்ஸ், ஆர்ட், கிராஃப்ட், மியூசிக், டான்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த உளவியல் கொஸ்டின் வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவமடைவதற்கு என்ன பெயர்? உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவமடைவதற்கு என்ன பெயர்? முதிர்ச்சி. பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை. மூன்று கிலோ. முன் பருவ கல்வி வயது என்பது மூன்றிலிருந்து ஐந்து வயது வரை. மனித வாழ்க்கையின் காலகட்டத்தில் முதல் வளர்ச்சிசார் பருவம். குளவிப்பருவம். குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என கூறியவர். குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். தனி மனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள் மரபு சூழ்நிலைகள். எந்த வயதில் ஓர் குழந்தையானது பாட்டி மற்றும் அம்மா இவர்களுடைய வேறுபாடு காண்கிறது? பனிரெண்டாவது மாதத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எவ்வளவு? நூற்றி நாற்பத்தி நாலு. பிறந்த ஆண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எவ்வளவு? பிறந்த ஆண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எவ்வளவு? 130. மூன்று வயதில் ஆண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எவ்வளவு? தொண்ணூற்றி ஐந்து. மூன்று வயதில் பெண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எவ்வளவு? தொண்ணூறு. உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்? முன்குமரப்பருவம். கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? பின்குமரப்பருவம். சிறப்பியல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம்? நுண்ணறிவு ஈவு.
ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை பெற்று மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவதற்கு பெயர். தனியால் வேற்றுமை. மனநலமுடையோரின் நடத்தைகள் யாவன. மனநலமுடையோரின் நடத்தைகள் யாவன, இது வந்து ஒரு க்வெஸ்சன் மாதிரியே இருக்கும், இதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில் குறிக்கோளையும் லட்சியங்களையும் பெற்றிருப்பவர், நுண்ணறிவும் சரியான முடிவுகளை மேற்கொள்பவர், நகைச்சுவை உணர்வு, தன்னம்பிக்கை மற்றும் சமூக பொருத்தப்பாட்டினை பெற்றிருப்பவர். வாழ்க்கையில் குறிக்கோளையும் லட்சியங்களையும் பெற்றிருப்பவர், நுண்ணறிவும் சரியான முடிவுகளை மேற்கொள்பவர், நகைச்சுவை உணர்வு, தன்னம்பிக்கை மற்றும் சமூக பொருத்தப்பாட்டினை பெற்றிருப்பவர். ஒருவரது மனநலத்தை தீர்மானிப்பவை மரபு வழி காரணிகள், உடல்நல காரணிகள், குழந்தை பருவத்தில் அடிப்படை தேவைகளில் திருப்தி. ஒருவரது மனநலத்தை தீர்மானிப்பவை மரபு வழி காரணிகள், உடல் நல காரணிகள், குழந்தை பருவத்தில் அடிப்படை தேவைகளில் திருப்தி. தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனும் மகிழ்ச்சியும் விளைகின்ற வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் பொருத்தப்பாடு செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் மனநலம் உடையோர். இது எல்லாமே வந்து மனநலம் உடையோரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர். சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை. சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை. மரபுக்கு மற்றொரு பெயர். மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. பிறவியிலேயே தோன்றும் மன வெளிச்சி. பிறவிலேயே தோன்றும் மன வெளிச்சி. அச்சம். அச்சம். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன? ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன? குலவி பருவம். ஓர் ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? ஓர் ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? ஓர் ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் குலவி பருவம். இந்த உளவியல் பார்ட் 5 வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே, டிஎன்பிசி, டிஆர்பி, ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து பயனுடைய கேள்வி பதில்களாக இருக்கும். அதனால் வந்து இதை நல்லா படிச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் உளவியலும் பள்ளி நிர்வாகமும் அதை பற்றின வினாக்கள் பாடங்கள் வந்து தொகுத்து வழங்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.